So guys, tank or empty ஆயிடுச்சு. Fill பண்ணிட்டு நம்ம ரைட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் டுவர்ட்ஸ் சென்னை. டேங்க் ஃபுல்லு, என்ஜின் சூடாக இருக்குது, ஸ்லோவாக போடுங்க. ஃபுல்லாக ரொம்பிச்சுன்னா முஞ்சிடும் கதை. ஆ போடுங்க, தாங்க 8-9 லிட்டர் தாங்கும். இது இந்த கோட் இருக்குல்ல, இது இங்கே ஒரு கோட் இருக்குது, என் வரல முடியுதுல்ல அங்கே, அது வரைக்கும் போடுங்க. ஏன்னா மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு. டோட்டல் கன்சியூம் பார்த்தீங்கன்னா 9.78 லிட்டர் கன்சியூம் பண்ணியிருக்கு. அமௌண்ட் வந்து 852 ரூபா 3 பைசா இருக்குது. சுகேஷ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 574 கிலோமீட்டரில் நான் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 109 கிலோமீட்டர் இருக்கிறப்போ கொஞ்சம் டாப்அப் பண்ணி டேங்க் ஃபில் பண்ணேன். ஸோ அதில் 109 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 465 கிலோமீட்டர் வருது. 465 கிலோமீட்டர் இப்போ போட்ட பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 9.78 லிட்ரு. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 47.5, 47.5 கிலோமீட்டர் வருது மைலேஜ். வெரி குட் மைலேஜ். சுரேஷ், டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு தஞ்சாவூரில். டைம் பார்த்தீங்கன்னா 1:26. சென்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு ஸோ உங்க கூட கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ இங்கேருந்து டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 340 கிலோமீட்டர் வருது சென்னை. என்னோடய டெஸ்டினேஷன் கூகுள் மாதாஜி பார்த்தீங்கன்னா 6:29, அதான் 6.5 மணி நேரம், 8 மணி போய் சேருவேன்னு சொல்லுது. அதை பீட் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். டுவர்ட்ஸ் நம்ம திருவையாறு போயிட்டு அப்படியே நம்ம சென்னை ரோட்டு பிடிக்க வேண்டியதுதான். தாத்தா, ஏன் தாத்தா உனக்கு இந்த கொலவெறி? தஞ்சாவூரோட டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரன்ஸில் செக்கிங் இருக்குது, ஆனால் பட் யாரும் செக் பண்ணுறதில்லை. இப்போ நம்ம போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வானம் மூடிட்டுருக்கு. அரியலூர் பிரிட்ஜிலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும் ஆக்சுவலாக சென்னைக்கு. மேபி மழையில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் 90% மேலே இருக்குது. வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நேரத்தோடு போயிடலாம். வந்துச்சுன்னா மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடும். ஃபைனலி திருச்சி சென்னை ஹைவே ஜாயின் பண்ணி வச்சு, என்டர் பண்ணி வச்சு. ஸோ க்ளவுட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு எதிர்க்க ஃபுல்லாகவே க்ளவுட்ஸாக இருக்குது, ஹெவி ரெயின் வர மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. இப்போ சேஃபாக போகிறதுக்கு நாகரம் தான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். எதிர்பார்க்கணும், இது இந்த கோபுரம் தாங்கியே நான் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். பார்ப்போம். ஆனால் கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்படியே கூலிங்காக இருக்கு. ஃபைனலாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் எங்கேனாச்சும் ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்குது பெட்ரோல் பம்ப்பு, போய் ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தான். தஞ்சாவூர் டு சென்னை டைரக்ஷனில் வர ஃபஸ்ட்டு டோல்கேட்டு தான் இது. என்னமோ திருன்னு ஸ்டார்ட் ஆகும், திருமாந்துரை. ஓகே, திருமாந்துரை டோல் பிளாஸா இது. ஷேராட்டோவில் 3 பேருக்கு மேலே ஏற்றக்கூடாது ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஆபத்தான பயணத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சேஃப்டியே இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். NH45 பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரோடுங்க. உண்மையாவது செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டோல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது காரில் போகிறப்போ, ஆனால் பட் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சில இடங்களில் 3-way, சில இடங்கள் 2-way, நீட்டாக இருக்குது. பள்ளம், குண்டு குழி, பம்ப்ஸ் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. சவுத் இந்தியாவிலே NH45 சூப்பர் ரோடு தான் சொல்லணும். இந்த காருக்காரன் வெட்டிங்கன்னு வரான், எங்கே போக முடியலையே. யாராவது குறுக்க வந்துடுறானுங்க, என்ன பண்ணுறது? அவன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுக்கிறான், போக முடியும். ஓ, செக் போஸ்ட் ஆகுது.
ரெண்டாவது டோல் ரீச் ஆகிட்டோம், அதாவது உளுந்தூர்பேட்டை டோல். இங்கே ஏதாவது டீ பிரேக் ஏதாவது எடுக்கணும். உக்காந்து உக்காந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ பாவம், ஒரு ரோட்ல இருக்கணும் வண்டி உக்காந்து. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டீ பிரேக், ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கவுண்டி ஆயிடுச்சு. டோல் ரீச் ஆயாச்சு. ஆத்தூர் டோல் பிளாசா கிராஸ் பண்ண போகிறோம். டிராபிக்கா அநியாயமா இருக்குது. டிராபிக்கா ஒரு வழியா பரமூர் டோல் தாண்டியாச்சு. செங்கல்பட்டு ஒரு கரெக்டா ஒரு 50 கிலோமீட்டர் தான் வீட்டுக்கு. அப்பா வந்துடாதீங்கப்பா, இருங்கப்பா, என்னெல்லாம் போட்டுது இல்லை, இல்லை அர்ஜென்ட். பார்க்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிராஃபிக் ஜாம். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அது விட்ட வழி. அதுவா ஒரு வழியாக பெருங்கலத்துக்கு தாண்டி ஆயிடுச்சு. பைபாஸ் டச் பண்ணி ஆச்சு. கொஞ்சம் 45 மினிட்ஸ் பார்த்துக்கோங்க, போயிட வேண்டியதான். சுகேஷ், இதோட நான் இந்த விலாகை என் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து கரெக்டாக முடிஞ்சாச்சு. காலையில் 5:49 ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 7:49. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 720 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் கூகுள் மாதாஜி 8 மணிக்கு ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம். நடுவில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து டீ பிரேக்கு, தண்ணி பிரேக்கு, அந்த பிறகு இந்த பிறகுன்னு எட்டாச்சு. அதாவது ஆக்சுவலாக ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி போகாதீங்க. என்னோடய இது பர்சனல் சஜஷன். ஒரு எமர்ஜென்சினால தான் நான் போனேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் ஷூலாம் வாங்கிட்டு ப்ராப்பராக ரைட் பண்ணுவோம். கண்டிப்பாக விலாக் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கேபி விலாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் பாய். இதோடு இந்த விலாக் என் பண்ணிக்கிறேன். பாய்.